வணக்கம் ஒரே நாளில் ரெண்டு கல்யாணம் பண்ணி லீகலாக அண்ட் ரெண்டு கல்யாண லைஃப்லேயுமே ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா அது நான் தான் ஒரே நாளில் ரெண்டு கல்யாணம் அண்ட் ரெண்டுமே லீகல் அண்ட் அந்த லைஃப் லாஸ்ட் டுவெல் இயர்ஸாக சூப்பராக போயிட்டுருக்கு அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிங்கிற ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய லைஃப் ஜேர்னியை சொல்லான்னு நினைக்கிறேன் என்கேஜ்மெண்ட் எல்லோருக்குமே ரொம்ப ஹாப்பினிங் ஒரு விஷயம் லைஃப்பில் என்னன்னா கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஒன்று நடக்கும் இல்லையா நிச்சயதார்த்தம் நடக்கும் ஸோ ஃபேமிலியில் இருக்க குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்ட்காக ட்ரெஸ் எடுக்கிறது வந்து எல்லாமே ரெடி இருப்பாங்க அந்த மாதிரி என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆன டைத்தில் ஒரு பர்டிகுலர் நேஷனல் சேனலில் வந்து என்ன ஆர்ஜேவா செலக்ட் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் அகமதாபாதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர் இந்தியாவோட நம்பர் ஒன் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் சென்டர் அது அங்கே எனக்கு வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாங்க நான் என் ஃபேமிலிக்கிட்டையும் என்னுடைய ஃபேன்ஸ்கிட்டையும் நான் கிளம்பி போகிறேன் அங்கே போய்ட்டு என்னுடைய நிச்சயதார்த்தம் இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் மறுபடியும் சென்னைக்கு வந்துடுறேன் சொல்லிட்டு இங்கே நான் கிளம்பி போயிட்டேன் அங்கேயும் போயாச்சு குஜராத்துக்கும் ட்ரைனிங் சென்டரும் எல்லா வேலையும் அங்கே ஸ்டார்ட் ஆயாச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு இந்த ஃபிஃப்டீன் டேஸில் நடுவில் நான் பிரேக் எடுத்தேனா என் லைஃப்பில் நான் அது ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுச்சு உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நடக்குதுன்னா உன் ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் பிரேக் எடுக்காமல் என்னுடைய ட்ரைனிங் நான் முடிச்சிட்டோன்ட்டேன்னா நீ நானும் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் எதை ப்ரிஃபர் பண்ணட்டோ அப்படின்னு கேட்டேன் ஏன்னா வாழ்க்கையில் அந்த ஒரு தருணத்தில் டிசைடிங் அத்தாரிட்டி என்னோடய ஃபியான்ஸே தான் இல்லையா அண்ட் ஷீ செட் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுடைய ட்ரைனிங்கை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம இதை போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் இல்லை கேன்சல் கூட பண்ணிக்கலாம் அண்ட் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் ஸோ இந்த தருணத்தில் இங்கே நான் நின்று பேசுவதற்கு அந்த பதினைந்து நாள் ரொம்ப முக்கியமாக இருந்தது தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் அண்ட் மக்களே மக்களுக்கு மக்களே மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஷோ ஆரம்பிக்கிற ஆர்ஜே சுரேஷ் ஹலோ எஃப்எம் நூற்றி ஆறு புள்ளி நாளில் ஃபார் த லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் ட்ரைவ் டைம் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த தருணத்தில் ஆர்ஜேயிங் பற்றி சொல்லுவதற்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூல் டேஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸ்கூலில் ஃபஸ்ட் பெஞ்சராக இருக்கட்டும் இல்லை லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இல்லாட்டி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பல விஷயங்களுக்கு ஒன்று திட்டு வாங்குவாங்க இல்லாட்டி பாராட்டு வாங்குவாங்க ஆனால் இந்த மிடில் பெஞ்சஸ் இருக்காங்கல்ல என்ன பாவம் பண்ண குரூப்போ தெரியாது அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க என்ன செஞ்சாலுமே பெருசாக யாருக்குன்னு தெரியாது அதே போல் வில்லேஜில் இருந்து ஒரு பையன் வந்துவிட்டான்னு வைங்களேன் இருந்து அவன் இதை செஞ்சுட்டானு ஊரே பாராட்டும் சிட்டியிலேருந்து ஒரு பையன் வளர்ந்து வரான்னு வைங்களேன் சிட்டியில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் அவனுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனாலேயோ அவனுக்கு நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் இந்த சப் அர்பன் ஒன்று இருக்குங்க புறநகர் பகுதி எந்த இடத்துக்கும் டயத்துக்கு போக முடியாது அண்ட் அதே போல் யார்கிட்டே பேசணுன்னாலும் எந்த லாங்குவேஜில் பேசுறதுன்னு தெரியாது இப்போ இருக்கக்கூடிய நிறைய தமிழ் மக்கள் மாதிரி ஆங்கிலமும் முழுசாக தெரியாது தமிழும் முழுசாக தெரியாது ஆனால் என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ் வாழ்க நம்ம மொழி வாழ்கன்னு பேசுவோம் அந்த மாதிரி ஒரு சப்பர்பன் ஏரியாவிலேருந்து வந்த நான் இதெல்லாம் நடக்கும்போது என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் படிப்பில் சுத்த ஜீரோன்னு சொல்ல மாட்டேன் அது என்னமோ தெரியல குவார்ட்டர்ல எக்ஸாம் ஆஃபி எக்ஸாம் ஆன்வல் எக்ஸாம் வந்தால் மட்டும் பாஸ் ஆகிடுவேன் ஏன்னா அடுத்த வருஷம் இல்லாட்டி அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலில் அங்கேயே உட்கார வச்சுருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்களேன்னு அதில் மட்டும் பாஸ் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த மிட்டம் டெஸ்ட்டில் ஒரு தடவை கூட நான் பாஸ் ஆனதே கிடையாதுங்க மூணு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிடுவேன் ஒன்று மேக்ஸு இன்னொன்று பயாலஜி அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துலையுமே ஃபெயில் ஆயிடுவேன் அதுக்கான ரீசன் என்னென்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது இந்த படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது இதில் எதுலையுமே எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் தமிழ் செகண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்கும் அதனால இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட்டு இல்லாமல் இந்த செகண்ட் பேப்பர் வந்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அது நான் டீடைல்னு ஒன்று வரும் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் ஆலிவர் ட்விஸ் பற்றி சொல்லுவாங்க அதில் ஆலிவர் ட்விஸ் மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பம்புள் மிஸ்ஸஸ் பம்பிள்னு அதில் வர எல்லா கேரக்டரும் எனக்கு கற்றுப்படி அதே போல் தமிழ்லையும் நான் டிடெய்யில் செவ்வாழேன்னு ஒரு கதை இருக்கும் லெவன்த்தில் வரும் டுவெல்த்தில் வந்த கதைகள் எல்லாமே ஒரு லைன் விடாமல் என்னால் சொல்ல முடியும் இதை பார்த்த என்னுடைய தமிழ் மாஸ்டரும் என்னுடைய இங்கிலீஷ் லெக்ரர் ரிஜிசாரும் ஓகே நீ வந்து ஸ்கூலில் எல்லா வாட்டையுமே ட்ராமா போடலாம் எனி ஸ்பெஷல் டே கிறிஸ்மஸ் டே ஆனுவல் டே என்னுடைய ட்ராமா இல்லாமல் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்காது இப்படியே ஸ்கூல் லைஃப் போச்சு ஆனால் அடிக்கடி திட்டு வாங்குறது எதுக்குன்னா படிப்பில் சரி இல்லைங்கிறதுக்கு ஆனா ஒன் இயர்ல கிளாஸ்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் மாறினேன் அது எப்போ நடந்துச்சுன்னா என்னுடைய காலேஜில் ஸ்கூல்ல இப்படி இருந்த பையன் எப்படி காலேஜ்ல மாற முடியும் எல்லா அப்பா அம்மா மாறியும் என்னுடைய அப்பா அம்மாவும் தன் பையன் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேரணும்னு ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் சேர்க்க ஆசைப்பட்டாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் லைஃப்ல நடந்ததுனால அதுலருந்து நான் தப்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒன்னு எங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் என்கிட்ட இருந்தது ரெண்டாவது நான் எடுத்து வச்சிருந்த மார்க்ஸ் க்ளியராக என்னை வந்து காப்பாற்றிருச்சு ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னேன் நான் லைஃப்பில் என்றைக்கும் உங்களை வந்து எங்கேயும் அவமானப்படுத்திட மாட்டேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சரி என்ன படிக்க போகிறேன் அப்படின்னாரு எங்கள் அப்பா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் ஆசைப்படுறேன் அது படினார் ஓகே ஜாயின் பண்ணலாம் நான் அந்த காலேஜுக்கு போனேன் சென்னையில் நியூ காலேஜில் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கும் கிடச்சிருச்சு ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே விஸ்காம்னு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தேன் அதில் தெளிவாக ஒன்று போட்டிருந்தாங்க ஸ்கிரிப்டிங் ஃபோட்டோகிராஃபி படம் பார்க்கணும் நிறைய வந்து ஊர் சுற்றணும் இதெல்லாம் அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது இதை பற்றி என் ஃபேமிலியில் யாருக்குமே எதுவுமே தெரியாது நைன்ட்டி நைனில் சரி ஸ்கூலில் போய் வாதியாரங்கிட்ட கேட்கலான்னா என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருக்குமே அதை பற்றி எதுவும் தெரியல ஆனால் அட்டம் பிடிச்சிட்டேன் இதில் தான் நான் சேர்வேன் விஸ்காம் ஜாயின் பண்ணேன் டுவெல்த்தில் பாஸ் ஆகணும் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் கொடுக்காமல் என்னுடைய பெரியசாமி சார் சார் என்னை உட்கார வச்சு அவ்வளோ கிளாஸ் எடுத்தார் பட் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் தான் காலேஜ் டாப்பர் செகண்ட் இயர்லையும் சரி தேர்ட் இயர் என்னுடைய ஃபைனல் செமஸ்டர்லையும் சரி எல்லாத்துலேயும் நான் வந்து காலேஜ் டாப்பர் அதுக்கப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் அதுலேயும் நான் ஒரு அரியர் வச்சது கிடையாது ஸ்கூலில் எந்த மிட்டம் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகாதனா காலேஜில் ஒரு அரியர் வச்சது கிடையாது பீட் மை யூஜி ஆர் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுங்க சரி வேலைக்கு போகணும் என்ன வேலை பண்ணலாம் இந்த விஸ்காம் படித்தா ஒரு குடும்பம் இருக்குது எட்டு பாதை காட்டுவாங்க எதில் போனாலும் வேலை கிடைக்குமான்னு தெரியாது கேமராமேனா இல்லைனா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அந்த பசங்களுக்கு டேரக்டராகிடலான்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது எடிட்டராகிடலான்னா அதை பற்றி ஒன்றும் தெரியாது எல்லாத்தினுடைய பேஸ் தெரியும் ஆனால் எதை பற்றினா ஃபுல் நாலேஜ் இருக்காது அந்த இடத்துல நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாக்கா ரேடியோ ஜாக்கியாக ஜாயின் பண்ணி என்னுடைய பெட்ரோல் செலவுக்காக அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப கோவம் வரும் ஏன்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்ச பாட்டை ப்ளே பண்ண முடியாது நினச்ச விஷயத்தை பேச முடியாது நல்ல தமிழில் பேசணும் அதுவும் குறுகிய டயத்தில் நிறைய விஷயங்கள் பேசணும் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக எனக்கு தெரிஞ்சது பட் இதெல்லாம் பேஸ் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நம்மளை வந்து இத்தனை மணிக்கு மேலே நீ ஃபேஸ்புக் பார்க்காத இத்தனை மணிக்கு மேலே நீ ஃபோன் எடுக்காத உன் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஊர் சுற்றாதன்னு சொன்னாங்கன்னா நம்ம கோவம் வரும் அவங்க ஏதாவது நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணுற மாதிரி நினைப்போம் பட் அதெல்லாமே நம்ம கிடைக்கக்கூடிய பேஸ் ஏன் சொல்கிறேன்னா ஆல் இண்டியா ரேடியோ முடிச்சுட்டு ஒன்ஸ் நான் ஒரு பிரைவேட் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் ஹலோ எஃப்எம்ல டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போது முதல் நாள் ஷோ பண்ணுறேன் ஒரு பேரடைஸில் உட்காந்த ஃபீலிங் எனக்கு என் முன்னாடி வந்து எல்லாத்துலேயும் ஃப்ரீடம் நீ என்ன பண்ணுமோ பண்ணு என்ன சாங் ப்ளே பண்ணுமோ சாங் ப்ளே பண்ணு அடிப்பாட்டு பண்ணணுமா போடு உன் எனர்ஜிக்கு பேசணுமா பேசு உனக்கு பிடிச்ச காலர்கிட்ட எப்படி பேசணுமா பேசு ஆனால் என்னுடைய பேஸ் ஆல் இண்டியா ரேடியோ அங்கே கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணதுனால தான் பன்னெண்டு வருஷமாக ஒரே ரேடியோவில் ஆர்ஜேவா இன்றைக்கும் நான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன் வீட்டில் நம்ம கூட இருக்க ஒய்ஃபோ இல்லை அப்பா அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசினாங்கன்னா போர் அடிக்கிதுவோம் பட் இந்த சிட்டி டுவெல் இயர்ஸாக என்னை ரசிச்சிட்ருக்கு அதனால தான் இன்னும் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுது ஸோ பேஸ் எப்பயுமே ரொம்ப முக்கியம் ஆர்ஜேனா யாருப்பா நாங்களும் ஆர்ஜி ஆகலாமாண்ணா பேசுகிற எல்லாருமே ஆர்ஜே தானே அஞ்சு சில பேர் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லுவாங்க ஏன்னால் இப்போ நான் ப்ரோக்ராமிங் ஹெட்டும் கூட ஹலோ எஃபேமுக்கு ஸோ நான் இன்டர்வியூ எடுப்பேன் புதுசாக பசங்களா அப்போ அவங்க சொல்லுவாங்க சார் நான் வீட்டில் நல்லா பேசுவேன் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ நல்லா மொக்க போடுறடா நீ ஆர்ஜி ஆகிடறான்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு வாங்க ஸோ மொக்கை போட்டால் ஆர்ஜி ஆகிடலாமா அப்படின்னா இல்லை ஏன்னா முதல் முதல்ல அப்படி தான் இருந்தது இந்த கண்ட்ரியில் ப்ரிண்ட்டுக்கு இருக்கிற ஃப்ரீடம் டெலிவிஷனுக்கு இருக்கிற ஃப்ரீடம் ஏன் ஆன்லைனுக்கு இருக்கிற ஃப்ரீடம் கூட ரேடியோ ஜாக்கி கிடையாது அந்த ஒரு மீடியமில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா நீங்கள் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸ் பேசக்கூடாது சாப்பிட்றதுலேருந்து துணிமணி வாங்குற வரைக்கும் எல்லாமே கரண்ட்டாக பேசுங்க ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்டெப்தாக பேசக்கூடாது இப்படி ஆயிரத்தெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதனால தான் நீங்கள் சில நேரத்தில் ஷோ கேட்கும் போது ரேடியோஜா கேட்பாங்க ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு நான் வந்து கிருஷ்ணன் பேசுகிறேன் சார் அசோக் நேர்லேருந்து கிருஷ்ணன் என்ன சாப்பிட்டீங்க காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன் சார் தொட்டுக்க வெங்காய சட்னியா இல்லை தேங்காய் சட்னியா எங்கள் அம்மா உனக்கு இட்லியாக அதிகம் நீ பொடி வச்சு சாப்பிட்டு போடான்னு சொல்லிட்டாங்க சார் உடனே ஆர்ஜே சொல்வார் வா இட்லி வித் பொடி எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அப்படின்னு இதெல்லாம் கேட்டோன்னு மக்களுக்கு என்ன தோணும்னா ஆர்ஜேனாலே மொக்கையாக பேசுகிற ஒரு ப்ரொஃபஷன் தோணும் பட் அது கிடையாது இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால சில ஆர்ஜிஸ் வில் ப்ரிஃபர் டு பி த சேஃபர் ஜோன் பட் சில ஆர்ஜேஸ் அதை தாண்டி நாங்கள் வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்கு பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அப்படி ஒன்று தான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃப்ளட் சென்னையை வெள்ள காடாக மாறினப்போ மூணே மூணு கம்யூனிகேஷன் தான் சென்னை மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒன்று போலீஸ் கிட்டே இருந்த வாக்கி டாக்கி ஒர்க் ஆச்சு இன்னொன்று மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் நாங்கள் எஃப்எம்ல அஞ்சு நாள் வீட்டுக்கே போகாமல் எல்லா ரேடியோ ஜாக்கையும் ஒன்றா உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் உயிரை காப்பாற்றுங்க எங்கள் உடமையை காப்பாற்றுங்க எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடி ஆனால் எங்கே போகணும்னு தெரியல யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியலை நாங்கள் ஒன்றுமே நாங்கள் பண்ணலங்க அஞ்சு நாள் சாங்ஸ் வேண்டாம் ஷோ பண்ணுவோம் யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவை ஃபோன் பண்ணுங்கள் யாரெல்லாம் நேரால் போய் ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் போய் பண்ணுங்கள் நம்ப மாட்டேங்க பசுல்லா ரோடாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கட்டும் சென்னையில் ஒரு பேக்கெட் பால் ஒரு பேக்கெட் ப்ரெட் ஒரு தண்ணி பாட்டில் கிடைச்சா போதும்னு சொன்ன ஃபோன் கால்ஸ் எவ்வளவோ அதை கொண்டு போய் கொடுத்தது பூரா ஆட்டோ ட்ரைவர்ஸ் இல்லாட்டி கோட்டு கீழே இருக்கிறவங்க ஸோ அந்த ஃப்ளட் டயத்தில் மட்டும் இல்லைங்க நிறைய நேரங்களில் ரேடியோ மூலிமா எவ்வளோ இந்த சொசைட்டிக்கு பண்ண முடியுங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் முடிச்சூரில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் நான் இதை வந்து ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன் என்னோடய என்னோட ஷோவை கேட்ட பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நண்பர்களோட ஒரு போட் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு வந்து குரோம்பேட்டையில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்து டூ டேஸ் கழித்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ண என்னுடைய நேமையும் கொண்டு போய் காப்பாற்றினார் இல்லையா அவங்கள அந்த பையனுடைய பேரும் சேர்த்து தான் அந்த குழந்தைக்கு வச்சாங்க நண்பன் படம் பார்த்துருப்போம் அதில் விஜய் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றின உடனே தேட்டரில் எல்லாரோடையும் சேர்ந்து நான் கிளாப் பண்ணேன் பட் அந்த சம்பவம் நடந்தப்போ நானே அந்த கொசக்சி பசுப்புகள் ஃபீலிங்கில் வந்து அங்கே உட்காந்துருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரேடியோவில் ஃபன்னாகவும் நிறைய விஷயம் பண்ணலாம் நான்லாம் ஒரு காலத்தில் தோனியை ஆசைப்பட்டது ஆசைப்பட்டதுதான் உங்களை போல் இல்லை சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட மாட்டோம்னு நினச்சவன் தான் இன்றைக்கி நான் ஆயிரத்துக்கும் அதிகமான ஃபில்ம் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஒவ்வொருத்தரமே தோனி கூட பேசுகிறது மட்டும் இல்லை சுரேஷ் ரேனா கூட பேசுறது மட்டும் இல்லை பீட் மெக்கலம் பீட் சுரேஷ் ரேனா தோனி இல்லை நம்ம பிராவோ எல்லோரும் என் கூட தமிழில் பேசுகிறாங்க என்னுடைய ஷோஸில் அதுவும் இல்லாமல் சொல்லி அடினா சுரேஷ் சுரேஷ்னா ஹலோ எஃப்எம் இது எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐபிஎல் நடந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி ரெய்னா எப்படியோ அதே போல் தான் கிரிக்கெட்டுன்னு வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் ஹலோ எஃப்எம் சொல்லி அடி சுரேஷ் இந்த பெருமை எல்லாம் இந்த ரேடியோ மூலிமா கிடச்சது தான் எனக்கு இன்னும் ரேடியோ பற்றி நிறைய சொல்லலாம் நீங்களும் ஆர்ஜி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் ஒன்று லைஃப்பில் பதட்டப்படக்கூடாது உண்மையை மட்டும் பேசணும் இந்த பதட்டப்படக்கூடாது உண்மையை மட்டும் பேசணும்னா எப்படி பண்ணால் நான் ஒரு வேறு ஒரு ப்ராண்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருந்த டைத்தில் நான் நிறைய பிராண்டுக்கு செலக்ட் ஆன ஆர்ஜேவா பட் ஃபைனலி ஹலோ ஹலோஎஃப்எம்ல வந்து டுவெல் இயர்ஸாக செட்டில் ஆகிட்டேன் நான் ஒரு பிராண்டுக்கு செலக்ட் ஆன பட்சத்தில் ஒரு பெரிய ரேடியோ டீம் அது எனக்கு முன்னாடி காஷ்மீரி ரேடியோ ஜாக்கீஸ் அதுக்கப்புறம் பெங்காலருந்து ரேடியோ ஜாக்கீஸ் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டிலருந்துன்னு ஒரு நாற்பது ஸ்டேஷனோட ஆர்ஜேஸ் உட்காந்துருக்காங்க அண்ட் அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேசணும் நானும் அங்கே போய் நின்று பேசினேன் எப்படி பேசினேன் எல்லாரும் கேட்கறாங்க யாருக்கும் இந்த லாங்குவேஜும் புரியாது பட் அங்கே ஒரு மாடரேட்டர் இருந்தார் கௌரவ் கபூர் இஸ் சோ பாப்புலர் ஐபிஎல் ஸ்டார் ஹோஸ்ட் அவர் அண்ட் பாலிவுட் ஆக்டர் ஹி வாஸ் தேர் சோ நான் வந்து போய் பேசுகிறேன் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நைன்டி டூ பாயிண்ட் எயிட் எஃப்எம் அண்ட் இன்னைக்கு நான் கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன் இல்லையா வெறும் கையோட வரலங்க நிறைய கிஃப்ட் ஹவுச்சர்ஸ் எடுத்து வந்திருக்கேன் அண்ட் இந்த கிஃப்ட் ஹவுச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கோல் காயின்ஸ் வின் பண்ண போறீங்க சில்வர் வின் பண்ண போகிறீங்க ஃபில் டிக்கெட்ஸ் வின் பண்ண போறீங்க இது எல்லாமே எனக்கு நம்ம ஷோவில் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று நான் சொல்லக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கான்சர் பண்ணுங்கள் டெஃபினட் அந்த கிஃப்ட் ஹவுர்ஸ் வின் பண்ணலாம் அண்ட் கூடவே சென்னை டிராஃபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம ஷோவில் பேசலாம் இதுதான் நான் பேசி முடிச்சேன் சம்மர் கிளப் காஷ்மீர்லேருந்து வந்து உங்களுக்கு என்ன தமிழ் தெரிஞ்சிருக்கும் கர்நாடகாலேருந்து வந்தவங்களுக்கு என்ன தமிழ் தெரிஞ்சிருக்கும் ஆனால் பயங்கர கிளாப்ஸ் என்னன்னு பார்த்தா நான் ஏதோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி எல்லாம் கிளாப் நான் அப்படியே ரொம்ப வெறப்பாக நின்றுட்டு இருந்தேன் கௌரவ் கபூர் வந்தார் வந்த அந்த போர்டில் எழுதினார் வி எஃப் ரூஃப் நீ பண்ணது ரேடியோ ஜாக்கி கிடையாது நீ பேசுனது ஆர்ஜே பேசின மாதிரி இல்லை ஒரு ஹைவேல ஒரு பஸ்ஸோ காரோ வேகமாக போனால் எப்படி இருக்குமா அப்படி இருந்ததுனர் அந்த டைமில் நான் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ஜே ஓகே பட் அந்த தருணத்தில் அதை முதல்ல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் பதட்டப்படலை கோவப்படலை யாரும் எந்த டயத்துலேயும் நமக்கு எதையாவது ஒன்று சொல்லித்தர முடியுங்கிறதை நம்பினேன் அன்றைக்கி அதை நான் நம்புனதுனால தான் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ரேடியோ ஜாக்கின்ற அந்த ஃபீல்டில் சில சேஞ்சஸ் என்னால் கொண்டு வர முடிஞ்சு இன்னும் நிறைய ரேடியோ ஜாக்கி பற்றி சொல்லலாம் பி யுவர் செல்ஃப்ங்கிறத மட்டும் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் நீங்களாக இருக்கணும் சொல்லுவாங்க நீங்கள் நாளைக்கே ஸ்டார் ஆகிடலான்னு நடக்கவே நடக்காது ஒரே நாளில் எதுவுமே நடக்காது நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்ற மீடியமில் ஏதாவது தெரிஞ்சால் பேசிடலாம் இந்த மீடியமில் நீங்கள் எல்லாத்தையும் பேசவும் கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரி திங் அண்ட் அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை குயிக்காக சொல்லணும் அதுதான் ஆர்ஜிங் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல ரெண்டு கல்யாணம் பண்ண வேணா அது என்னென்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட் பற்றி சொன்னேன் என்னுடைய கல்யாணத்தை பற்றி இங்கே சொல்லியாகணும் என்னுடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது ஜூலை தேர்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஹலோ எஃபே மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஃபைனல் ரவுண்ட் ஆடிஷனுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஸோ வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் என்னைக்கு என்னைக்குன்னு நான் கேட்டேன் ஜூலை தேர்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அன்றைக்கி தான் என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு தாலி கட்டுற வேலை இருக்குங்க இல்லாட்டி நான் வந்துடுவேன் தென் தே சார் ஐயோ ஓகே ஓகே தென் நீங்கள் ஒரு மூணு நாள் கழிச்சு வாங்க அப்போ நீங்கள் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க நாங்கள் பட் எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு எதனால் நான் மூணு நாள் பிரேக் எடுக்கணும் அன்றைக்கி எவ்வளோ பேர் ஆடிஷன் அட்டன் பண்ண போகிறாங்க கல்யாணம் பண்ண போகிறோம் ஓகே பட் ஆடிஷன் ஏன் அட்டன் பண்ண முடியாது என்னுடைய கல்யாணம் கோயிலில் இருந்தது ஸோ கோவிலில் தாலி கட்டிட்டு ரிசப்ஷனுக்காக நான் ஒரு மேரேஜ் ஹாலுக்கு போக வேண்டியிருந்துச்சு தாலி கட்டி முடித்த உடனே ஒரு டி டூர் எடுத்தேன் அந்த ஆடிஷன் நடக்கிற ஸ்டுடியோஸ்க்கு போனேன் அங்கே போயிட்டு என்னை பார்த்த உடனே எல்லாரும் நாங்கள் போனோன்னு என்னை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா நான் பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டு என் ஒய்ஃப் பட்டு போடவை அண்ட் தாலி கட்டி அந்த மாலையோடு அங்கே போகிறோம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க குயிக்காக எங்களை வந்து அனுப்பிச்சுடுங்க ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் மேரேஜ் ஹாலுக்கு போகணுன்னு ஓகே ஃபஸ்ட் நீங்கள் ஆடிஷன் முடிச்சுருங்க நாங்கள் போனேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆடிஷன் முடித்தேன் வெளியில் வந்தேன் நெக்ஸ்ட் டே ஐ கோட கால் சேங் தட் உங்களை நாங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஆர்ஜேவாக எங்கள் கூட ஒர்க் பண்ணனும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்குறேன் ஒன்று அன்றைக்கி நான் ப்ரைட்டாக அங்கே ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது ரெண்டாவது என்னுடைய டெடிக்கேஷன் அணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த புது ஆர்ஜி அலுவல் ஃபேமில சேர்ந்தாலும் இந்த ஸ்டோரியை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க என்னோடய ஆஃபீஸ்மேட்ஸ் பட் எனக்கு அதில் பெருசாக எதுவுமே இருந்துச்சு பட் இன்றைக்கி அதை பற்றி இங்கே நினைச்ச போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு ஒரு வேலை அன்றைக்கி அந்த டெடிக்கேஷன்னால் கூட எனக்கு அந்த ப்ரோக்ராமிங் அந்த டயத்தில் எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஸோ லைஃப்பில் ஒன்றே ஒன்றைக்கு நான் சொல்கிறேன் டெடிக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நீங்களாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு கோட்டோட முடிக்க ஆசைப்பட்றேன் நான் சின்ன வயசில் ரேடியோ கேட்டு வளர்ந்தேன் அப்படி நான் ரேடியோ கேட்கும்போது அந்த ரேடியோவில் ஒரு கதையில் வந்த ஒரு கோட் அதை தான் எனக்கு உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு ஊருக்கு போகணுன்னா முயற்சிங்கிற டிக்கெட் எடுத்து உழைப்புங்கிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் துன்பங்கிற டிடிஆர் வந்து தோல்விங்கிற ஊரில் உங்களை இறக்கி விட்டு போயிடுவார் ஸோ வெற்றிங்கிற ஊருக்கு போகிறீங்களா தோல்விங்கிற ஊருக்கு போக போகிறீங்களா டிக்கெட் எடுக்க போகிறீங்களா ஐ மீன் முயற்சிங்கிற டிக்கெட்டு உழைப்புங்கிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி வெரி டு ஒன் அண்ட் ஆல் மக்களே மக்களுக்கு மக்களே இன்றைக்கி நான் பேசின இந்த வீடியோ நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மட்டும் இல்லை இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் ரொம்ப பிரமாதமாக நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் பேசியிருக்காங்க ஸோ எல்லா வீடியோவுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்